يا حبيب سلام عليكم يا رسول الله صلوات الله عليكم يا حبيب الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணியத்திற்குரிய தமிழ்நாடு ஜமாத்துல்லமா சபையினுடைய ஏற்பாட்டில் நடைபெறுகின்ற இந்த நினைவேந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே, மாநில மாவட்ட வட்டார ஜமாத்துல்லமா சபையினுடைய பொறுப்பாளர்களே, சங்கக்கூடிய மாணவ கண்மணிகளே, நிர்வாகிகளே, ஹசரத் அவர்களுடைய நினைவேந்த நிகழ்வில் அவர்களோடு வாழ்ந்த அவர்களிடம் கல்விகளை கற்ற அறிஞர் பெருமக்கள், அவருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை சொல்லக்கூடிய நேரத்தில் நான் மிகுந்த ஆச்சரியத்தோடு ஒரு செய்தியை இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னர் பார்த்தேன். கத்தார் நாட்டிலே 2005வது ஆண்டிலிருந்து இயங்கி வருகின்ற அல் இத்திஹாதுல் ஆலமிய் லி உலமாயில் முஸ்லிமீன் என்ற ஒரு அகில உலக ஜமாத்துல் உலமா என்று அதை சொல்லலாம். அந்த அமைப்பை உருவாக்கியவர் மரியாதைக்குரிய அல்லாமா யூசுப் அல் கர்தாவி அவர்கள், அவருடைய மாணவர் அலி அல் கர்தாக்கி அவர்கள் இப்போது அந்த அந்த அமைப்பை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் ஒரு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அந்த இரங்கல் செய்தியில் ஹசரத் அவர்களுடைய சமூக பணிகள், அவருடைய கல்வி பணி ஆகியவற்றை மிக தெளிவாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொதுவாக இது போன்ற சர்வதேச அமைப்புகள் எல்லாம் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிஞர்களின் இறப்புக்குத்தான் இரங்கல் செய்தி வெளியிட்டு நான் பார்த்திருக்கிறேன். எனக்கு தெரிந்த வரையில் தென்னிந்தியாவில் ஒரு அறிஞருக்கு ஒரு அகில உலக அமைப்பு இரங்கல் செய்தியை வெளியிட்டிருப்பது நம்முடைய ஹசரத் அவர்களுக்குத்தான். அந்த வகையில் அவர்கள் தமிழகத்திலும் இந்தியாவினுடைய இதர மாநிலங்களிலும் கடல் கடந்த நாடுகளிலும் உலகத்தினுடைய முஸ்லிம்கள் வாழுகின்ற எல்லா நாடுகளிலும் தன்னுடைய அறிவு திறனால் அந்த மக்களுடைய இதயத்தில் சென்று அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உணர்வுகளை தொன்றுகிறார்கள் என்பதை நினைத்து நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல ஹசரத் அவர்கள் மிகுந்த எளிமையின் அடையாளமாக திகழ்ந்தவர்கள். பார்த்த மாத்திரத்திலே அவருடைய பேருக்கு ஏற்றவாறு உமர் பார்வைனா அந்த உமர் ரதியல்லாஹு தஆலான்னு நினைச்சுக்கிட்டே நீங்க ஒரு கற்பனையில இருந்திருப்பார்கள். ஹசரத்னா எப்படி இருப்பாங்களா அப்படின்னு அவருடைய மாணவர்கள் எப்ப பார்த்தாலும் ஹசரத், உங்களுடைய உமர் ஃபாரூக் ஹசரத், உமர் ஃபாரூக் ஹசரத் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அவர்களை பற்றி ஒரு பெரிய கற்பனை தோற்றம் தான் பார்க்காதவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அவர்களை பார்த்தால் அவ்வளவு எளிமையாக இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்த்திருக்கலாம். அவருடைய இரங்கல் முதன் முதலாக ஈரோட்டிலே அவருடைய அடக்கத்துக்கு பிறகு நடைபெற்ற நேரத்தில் அவர்கள் வாழ்விலே எவ்வளவு வறுமையை எதிர்கொண்டார்கள் என்பதை அவருடைய மாணவர்களிலே ஒருவர் சொல்லி காட்டினார். தாவூதியாவினுடைய துணை முதல்வர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வரலாற்றில் நாம் அறிஞருடைய வரலாற்றை பார்க்கிற போது அண்மையிலே அபுல் ஹசன் அலி நதிவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அல் முஸ்லிமூன் அஃபில் ஹிந்த் என்கிற நூலில் ஒரு அத்தியாயம் உண்டு. அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு எனக்கு சரியாக நினைவில்லை. அல் மசாயா லி தாலிமி வத்தாலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான வாசகமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதிலே ஒரு இரண்டு மூன்று அறிஞர்களுடைய எளிமையை பற்றி ஹசரத் அந்த நூலிலே சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு இமாம், அவருடைய மாணவர் பெயர் துஃபைல் அஹமத், அந்த இமாமுடைய பெயர் சற்று நினைவுக்கு குறைவாக இருக்கிறது, மீர் என்று தொடங்கும். அந்த ஹசரத் அவர்கள் ஒது செய்வதற்காக சிரமப்பட்டு எழுகிறார்கள். அவருடைய மாணவர் துஃபைல் அஹமது கையை பிடித்து தூக்குகிறார். தூக்கும்போது உஸ்தாத் அவர்கள் பொத்துன்னு கீழே விழுந்து விட்டார்கள். உடைய மாணவர் பதறி போய் அவர்களுக்கு செய்ய வேண்டிய முதலுதவிகளை செய்து
ஏன் உஸ்தாத் அவர்களே ஏன் நீங்க பலகீனமாக இருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது உஸ்தாத் சொல்கிறார், நான் 3 நாட்களாக எந்த உணவையுமே சாப்பிடவில்லை என்று சொல்கிறார். அசரத் அவர்களை பொறுத்த அளவில் யாரும் தந்தாலும் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். தசவுஃபில் ரொம்ப ஈடுபாடு இருந்ததுனால அவர் 3 நாளாக யாரும் தரக்கூடிய உணவுகளையும் சாப்பிடுகிற மனநிலையிலும் இல்லை, அதற்கான தயாரிப்பிலும் அவர்கள் இல்லை. எதையுமே சாப்பிடாமல் 3 நாளாக சாப்பிடாமல் மயங்கி விழுந்து விட்டார்கள். மாணவர் உடனே பதறி போய் அவசரமாக வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போய் அவர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் தயாரித்து கொண்டு வந்து அந்த உஸ்தாத் அவர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுக்குறார். பிடிஎஃபில் அந்த கிதாப் இருக்கு, எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உஸ்தாதிடத்திலே கொண்டு வந்து கொடுக்குறார். அந்த உஸ்தாதுடைய பேர் மீர் சையத் முபாரக். பில்கிராம்ங்கிற ஊரில் நார்த் இந்தியாவில் நடந்த ஒரு நிகழ்வு. அப்போது உஸ்தாதிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும்போது தட்டெல்லாம் முன்னால் விரித்து சுஃப்ராலாம் விரித்து சாப்பாடெலாம் எடுத்து தயார் பண்ணுறாங்க. உஸ்தாத் நீங்கள் சாப்பிடணும், எங்கள் அம்மாட்ட சொல்லி நான் இந்த உணவை உங்களுக்காக தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேன். அப்போது உஸ்தாத் அவர்கள் மாணவரை பார்த்து சிரித்து விட்டு அவருக்கு துவா செய்கிறார்கள். உஸ்தாதுடைய பசியை போக்க அவருடைய சூழ்நிலைகளை உணர்ந்து அவருடைய எண்ண ஓட்டங்களை உணர்ந்து இப்படி ஒரு உணவை தயார் செய்து கொண்டு வந்து கொடுத்ததற்காக அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தின் உணவை தருவானாக அப்படி இப்படின்னு துவா செய்கிறாங்க. துவா செய்து விட்டு நான் அந்த உணவை சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு போ என்று சொல்கிறார்கள். ஏன் உஸ்தாத் நீங்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்க? இப்போ உங்களுக்கு பசி இருக்குது, அதுக்கான தேவை இருக்குது, நான் மாணவர் கொண்டு வந்து கொடுக்குறேன், ஏன் நீங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லும்போது உஸ்தாத் சொல்கிறார்கள், 3 நாட்கள் பசியோடு இருப்பவனுக்கு மார்க்கத்தில் ஹராமான உணவை தவிர வேறு உணவு இல்லாத போது அந்த ஹராமான உணவை சாப்பிட்றதுக்கு கூட ஷரியத்தில் அனுமதி இருக்கிறது. ரைர பாகியும் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலைஹி, ஷரியத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் இது மாதிரியான உணவுகளுக்கு தசவுஃபில் என்ன பேர் தெரியுமா உனக்கு? இது இஷ்ராஃப் என்று சொல்கிறார்கள். இஸ்ராஃப் வேறு, இஷ்ராஃப் இது. தசவுஃபில் இஷ்ராஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னென்னா, மனம் எதை விரும்புகிறதோ, மனம் எதுக்கு தன்னை காட்டுகிறதோ கொண்டா சாப்பிட்டுருவோம் சீக்கிரம் என்று இஷ்ராஃப். அந்த இஷ்ராஃபுக்கு எந்த உணவுக்கு மனம் இஷ்ராஃப் ஆகுதோ அந்த உணவை சாப்பிடக்கூடாது தசவுஃபில். நான் வந்து ஒரு சூஃபி, நீ தட்டை முன்னால் எடுத்து விரித்து வச்சு அந்த ஓப்பன் பண்ணோடனே ஒரு கும்முன்னு ஒரு வாடை வந்தது, மாடை வந்தோடனே மனசு சாப்பிடணும்னு தோணிருச்சு, அதனால சாப்பிட மாட்டேன். மனசு சாப்பிடணும்னு தோணிருச்சு கொண்டு வா என்று சொல்லுகிற உலகத்தில் மனசு சாப்பிடணும்னு சொல்லிருச்சு அதனால தூக்கிட்டு போ என்று உஸ்தாத் சொல்லுகிறார்கள். அவருடைய காதிம் இல்லையா, இவர் நல்லா தெரிஞ்சு போச்சு இவருக்கு வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு. உடனே மூடி வச்சு எல்லாத்தையும் தூக்கிட்டு கூடையில் தூக்கி வச்சுட்டு வெளியில் போயிட்டார். 2-3 ஸ்டெப் வெளியில் போயிட்டு திரும்ப உள்ளே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறாரு. வாலைக்கும் சலாம், என்னப்பா விஷயம்? நான் வெளியில் போனோன்னு உங்களுக்கு என்ன தோணுச்சு? இந்த உணவை சாப்பிடக்கூடாதுன்னு தோணிருச்சு இல்லை, இப்போ சாப்பிடுங்களேன் அப்படிங்கிறாரு. சாப்பிடக்கூடாது என்று தோன்றிய உணவை தானே இப்போ நான் தரப்போகிறேன், இப்போ சாப்பிடுங்களேன். அப்போ உஸ்தாத் அவர்கள் சொன்னாங்களாம், நீ என்னையும் மிஞ்சிட்ட, நீ மிஞ்சி விட்டாய் என்று சொல்லி அந்த மாணவருடைய அந்த அறிவுத்திறனை பாராட்டி நீ விளக்கம் அளிப்பதில் என்னை விஞ்சி விட்டாய் என்று சொல்லி அந்த உணவை அதற்கு பிறகு சாப்பிட்டார்கள்னு ஒரு வரலாறை நாம் அலிமையானுடைய நூலில் பார்க்குறோம். இதெல்லாம் நாம் படிக்கும்போது இதெல்லாம் வரலாற்று நூல்களிலே மாத்திரம்தான் இருக்கும் என்றுதான் நாம் நினைத்திருப்போம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளிநாட்டில் பாரசீக தூதுவர்கள் பார்க்க வருகிற போது ஹலீஃபா எங்கே இருக்காருன்னு கேட்கும்போது அவர்கள் மரத்தடியில் தூங்கிட்டு இருக்கிறார், இவர் தான் ஹலீஃபான்னு காட்டும்போது கேள்வி பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வரலாற்று நூல்களில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் வாழ்ந்த காலத்தில் நம்மோடு பழகியவர்கள், நம் முதுகை தொட்டவர்கள், நம்மோடு கைகுலுக்கியவர்கள், நம்மோடு ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்தியவர்கள், நம்மோடு பேசியவர்கள், நமக்கு அறிவுரை சொன்னவர்கள், நம்மை பாராட்டியவர்கள், இப்படி ஒரு துறவு வாழ்க்கையை, இப்படி ஒரு பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு நினைக்கும்போது ஹசரத் அவர்கள் தாவூதியாவுக்கு என்ன கூட்டிகிட்டு போங்க, முஜே உட்டாவ் என்னை தூக்கிட்டு போங்க, மார்சாவுக்கு என்ன கூட்டிகிட்டு போங்க என்று தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொல்லி கொண்டிருந்தார்கள் என்பதையும் மாணவர்கள் சொன்னார்கள். நான் அதே அலிமியானுடைய நூலில் இன்னொரு செய்தியை நான் படிச்சிருக்கிறேன். பரேலவி நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இமாம்,
அவர்களுடைய அங்கே வந்து ஒரு ஒரு மாஜிஸ்ட்ரேட், அதாவது ஆங்கில நாட்டில் இருக்க ஆங்கில நாட்டினுடைய ஆட்சி, அப்போது வெள்ளக்காரன் ஆட்சி, வெள்ளக்காரன் ஆட்சியில் இவர் பெரிய திறமையான ஒரு உஸ்தாதுன்னு சொல்லிட்டு அந்த பரேலவி ஏரியாவில் இருக்கக்கூடிய மாஜிஸ்ட்ரேட் வந்து ஒன்றிய அரசினுடைய பொறுப்புதாரி, இந்த உஸ்தாதை கூட்டிகிட்டு நீங்கள் எங்கே வாங்க, நான் உங்களுக்கு 250 ரூபா சம்பளம் தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர்களுக்கு ராம்பூரில் அவங்க வாங்கிக்கிட்டு இருந்த சம்பளம் 10 ரூபா, 10 ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்க்குறீங்க, 250 ரூபா சம்பளத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் அங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயையோ அவங்க உஸ்தாது சொல்கிறாங்களாம், ஐயையோ அந்த 250 ரூபாய்க்கு ஆசைப்பட்டால் அந்த 10 ரூபா போயிடுமே அப்படிங்கிறாங்களாம். அவன் என்னடா ஆள் ஒரு டைப்பாக இருப்பார், ரொம்ப விவரமான ஆளுன்னு நினச்சோம், 224 மடங்கு அதிகமாக கொடுக்குறோம், அந்த ஆள் 10 ரூபாய்க்கு ஆசைப்படுறான், அந்த 250 ரூபாய் 10 ரூபாய் யார் வாங்குறது, இந்த 10 ரூபாயில் என்னால் இழக்க முடியாது அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க. உடனே அவர், இல்லைங்க 250 ரூபா தர்றேன், இல்லை முடியாதுங்க நான் உள்ளூரில் தான் இருக்கணும். எதுக்குங்க உள்ளூரில் இருக்கணும், இல்லை என்னோட மாணவர்கள் நிறைய இந்த ஊரில் இருக்காங்க, அவங்களெலாம் விட்டுட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு, இந்த மாணவர்கள் எல்லாரையும் அங்கே அக்காமடேட் பண்ணிவிடுவோம், அங்கே அவர்களுக்கு நாம் வந்து உணவு கொடுப்போம், இது வந்து டே ஸ்காலர், உள்ளூரில் உள்ளூர் மாணவர்கள், அங்கே நம்ம ஹாஸ்டல் கட்டி கொடுப்போம், அங்கேயே அவங்களுக்கு வந்து சாப்பாடு வசதி பண்ணி கொடுப்போம், அங்கேயே அக்காமடேட் பண்ணிக்கிடுவோம், எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு. என்னடா அந்த ஆள் விடமா, இவர் தப்பிக்கிறதுனா அந்த ஒன்றுக்கு இல்லாத காரணத்தையெல்லாம் சொல்கிறாங்க, இந்த ஆள் விடமாட்டான் போல் இருக்கேன் அடுத்து சொன்னாங்களாம், வேறு என்ன நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்கன்ட்டு, எங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு இழந்த மரம் இருக்குது, அந்த இழந்த மரத்தில் உள்ள இழந்த பழம் ரொம்ப சூப்பராக இருக்கும், டெய்லி அதை நான் சாப்பிடுவேன், அங்கே வந்துட்டு எப்படிங்க சாப்பிட்றதுன்னு. ஆகா இவர் வரமாட்டார் போல் இருக்கேன், அவன் சொன்னானா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இழந்த மரத்தை அதிலிருந்து உதிரக்கூடிய இழந்த பழங்களை எடுத்து கொண்டு வந்து பரேலவியில் நீங்கள் கற்பிக்கக்கூடிய மதரசாவில் டெய்லி கொண்டு வந்து கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுவேன், என்ன சொல்கிற என்ன சொல்கிறீங்க உஸ்தாதுன்னு கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் இவன் என்ன சொன்னாலும் அவனுக்கு விளங்கு, அவன் இவர் நினைக்கிறா அவன் பேண்டு, அவன் நினைக்கிறான் அசரத்து வந்து விவரம் இல்லாத ஆள் போட்டிருக்கு அப்படின்ட்டு. கடைசியாக சொன்னாங்களாம், மறுமை நாள் ஆகிறத்தில் அல்லாஹ் என்னை எழுப்பி, நீ வந்து 240 ரூபா அதிகம் சம்பளம் கிடைக்குதுங்கிறதுக்காக வேண்டி நீ இந்த ஊரில் செஞ்சுக்கிட்டு இருந்த பணியை விட்டுட்டு போயிட்டியேன்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்படியெல்லாம் நாம் அந்த வரலாறுகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் வெறும் ஏடுகளில் நாம் வந்து பயான்களில் சொல்கிறதுக்கு தான் இது பயன்படும் என்கிற நிலையில் நாம் இதெல்லாம் அணுகும்போது, நாம் வாழ்ந்த காலத்தில் இப்படிப்பட்ட உஸ்தாத்மார்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற போது, உண்மையிலேயே அவர்கள் அந்த இரங்கல் அறிக்கையில், அந்த இத்திஹாதுல் ஆலமியு உலமாயில் முஸ்லிமீனுடைய இரங்கல் அறிக்கையில் சொல்கிறாங்க, ஃபகீதுல் உம்மா என்ற ஒரு வாசகத்தை தான் அந்த ஃபஸ்ட்டு லைனில் அப்படி தான் வருது, ஃபகீதுல் உம்மா, சமுதாயம் இழந்து விட்ட ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி. எனவே அந்த அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர்கள் எல்லாம் மெல்ல மெல்ல நம்மை விட்டு மறைந்து கொண்டே இருக்கிறார்கள், நமக்கு வழிகாட்டியாக இருந்தவர்கள், நம்மை ஊக்கப்படுத்தியவர்கள், நாம் செய்யக்கூடிய தவறுகளை மனது வலிக்காமல் சொல்லக்கூடிய பண்புள்ள மனிதர்களெல்லாம் நம்மை விட்டு போகிறார்கள் என்பது உள்ளபடியே நமக்கு மாத்திரமல்ல அறிவுலகத்துக்கும் ஒரு பெரிய இழப்பு, அரபு கல்லூரிகளுடைய வட்டாரங்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு. சொல்லப்போனால் ஃபிக்ஹு கலைக்கு தமிழ்நாட்டில் நவீன பல ஆராய்ச்சிகளை தந்த ஒரு மாமனிதரின் இழப்பு என்பது எதிர்கால சமுதாயத்துக்கும் ஒரு இழப்பு தான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த இழப்புகளை எல்லாம் ஈடு செய்து தந்தருள வேண்டும், அதற்குரிய இடத்தில் அதற்குரிய அறிஞர் பெருமக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதை தவிர வேறு என்ன துவாவை நாம் இப்போது அந்த நேரத்தில் அவர்களுக்காக நாம் செய்ய முடியும்? எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அவருடைய மன்னர வாழ்க்கையை வெளிச்சமாக்கி மறுமை நாள் ஆகிரத்திலே அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கும் நம் அனைவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்கிற துவாவோடு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.